பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்தலில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களில் படித்த மாணவ மாணவிகளை அங்கீகரித்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறதாக நடிகர் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த விருது வழங்கும் நிகழ்வு சென்னை நீலங்கரையில் இருக்கிற ஆர்கே கன்வர்சேஷன் சென்டரில் நடைபெற்றது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் உட்பட சுமார் 1500 மாணவ மாணவிகள் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டாங்க. இவர்களுக்கு சான்றிதழ் அதே போல ஊக்கத்தொகைகளையும் நடிகர் விஜய் வழங்கி சிறப்புரையும் ஆற்றியிருக்கிறார். இந்த விழாவில் நடிகர் விஜய் பேசின விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் பேசுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த விஜய் ஏதோ ஒரு பொறுப்பு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி மாணவனாக இருந்தப்போ உங்களை மாதிரி முதலிடம் பிடிக்கிற ஒரு மாணவனாவெல்லாம் இருக்கே இல்லை அப்படின்னு சொல்லியும் இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் முக்கியமானது அப்படிங்கிறதையும் எடுத்துரைச்சிருந்தாரு. நம்ம கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்குவாங்க, ரூபா இருந்தால் புடுங்கிடுவாங்க, படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அசுரன் பட வசனத்தையே நடிகர் விஜய் பேசி இருந்தாரு. இதை ஆக்டர் தனுஷும் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தாரு. அதே நேரத்தில் நாளைய வாக்காளர்களாக நீங்கள் ஒருபோதும் காசுக்காக யாருக்காகவும் வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் விஜய் அறிவுரை கூறியிருந்தாரு. இப்போ அடுத்து நீங்கள் தாங்க நாளைய வாக்காளர்கள். கல்லூரிக்கு செல்கிற நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவிக்கிற அதே நேரத்தில் உங்களோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய இலக்கு நோக்கி பயணிக்கிறதுலையும் நீங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த விழாவில் முதலிடம் பிடித்தவங்களுக்கு 25,000 ரூபாயையும் இரண்டாவது இடம் பிடித்தவர்களுக்கு 15,000 ரூபாயும் மூன்றாம் இடம் பிடித்தவர்களுக்கு 10,000 ரூபாவும் காசோலையாக வழங்கப்பட்டது. அதே போல் ஆர்கே கன்வர்சேஷன் சென்டரில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொள்ள போக்குவரத்து வசதிகளையும் உணவு அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. அதே நேரத்தில் இந்த விழாவில் 500 மதிப்பெண்களை பெற்ற அந்த ஒரு மாணவிக்கு வைர நெக்லஸையும் விஜய் வந்து அன்பளிப்பாக வழங்கி இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட இன்றைய தினத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிச்சு. குறிப்பாக அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸுகளை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பதிவிட்டிருந்தாங்க. அதாவது காசுக்காக வாக்குகளை விற்கக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி விஜய் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் விஜய் அந்த பெண்ணுக்கு வைர நெக்லஸை அன்பளிப்பாக வழங்கின ஒரு விஷயம் வந்து இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற வகையில் நிறைய கமெண்ட்ஸுகளை பதிவிட்டிருந்தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஜயோட இந்த விழா சம்மந்தமான விஷயங்கள் பற்றியும் அவர் பேசின விஷயங்கள் அவருடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.